சென்னை அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு அதிமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோவிலம்பாக்க சி மணிமாறன் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். எல்ஐசி நகரில் உள்ள பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள், போர்வை, பாய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. சென்னை மேட்டுக்குப்பத்தில் கொட்டும் மழையில் 2000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் அரிசி, பிரெட், போர்வை, பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தொகுப்பினை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார். இதில் பகுதி கழக செயலாளர் தேவதாஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொரட்டூர் பகுதியில் மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வி அலெக்சாண்டர் பாதிக்கப்பட்டவர்களை விடியாதிமுகவினர் நேரில் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினார். வேலை இழந்து தவிப்பவர்களிடம் மின் கட்டணம் வசூலிக்க விடிய அரசு 2 கால அவகாசம் தர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட புச்சம்மாள் தெருவில் மீனவ மக்கள் மற்றும் சலவை தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்த 500 பேருக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று அரிசி, பால், பிரெட், தண்ணீர் பாட்டில் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். அப்போது கழக அணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.